श्रीमान विषय रेली दूषि अंदी सूत्र अंश परस्पर अंश सिद्धांत सर्वा असमंजा उद्धांत मुक तबरा उड़ेद अभी जीवन कर्ता प्रकृति संबंध मोक्ष संसार प्रकृति भोगता निर्विकार बंधम संसार मोक्षमें मोक्षमें प्रकृति
ஆச்சரியமா பிரகதி இருக்குது. அதனால இப்போ சொன்ன முதல்ல பொருளுக்கு பௌத்தத்துவம், சம்சாரம், பிரகிருதி சந்தர்ப்பம், அதன் பிறகு விடுறது, மோட்சம் இப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் சொன்னவா இப்ப அப்படியே மாத்திட்டார். இல்ல விகாரமான பொருளுக்கு விசாரணா வருது. அதனால பிரகிருதிக்கு இப்ப பௌத்தத்துவம் பிரகிருதின்னு அர்த்தம், பிரகிருதிக்கு கர்த்தத்துவம் பிரகிருதிக்கு சந்தானம் பிரகிருதிக்கு மோட்சமும் பிரகிருதிக்கு மாறும். அப்ப ஜீவன் என்ன பண்ணணும், படிக்க பார்க்கணும்னா என்ன பண்றா? அதனால அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அதனால இப்ப இவ வந்து என்ன இது இவாத அபிப்பிராயம், அபிப்பிராயம் என்ன பரஸ்பர விருத்தமானது, இது ஒன்று விரோதம் சிருஷ்டிக்க வேண்டாம், இதுவும் ஒரு விதம், இன்னொரு விரோதம் இருக்குது. அவன் சொல்றான் இந்த புருஷன் இவன் நாஸ்தி நனேனாம் அபரிசேஷம் உற்பத்தியதே ஞானம், எனக்கு ஒண்ணுமே உற்பத்தி ஆகுது இல்லை, நான் இருக்கிறதே இல்லை, நான் எதுவுமே இது பண்றது இல்லை, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் என்னவோ சொன்னான். அதுக்கப்புறம் இன்னும் சொல்றான், நான் விகார ரூப தர்மாஸ்திரயோஸ்தி, விகாரமான தர்மங்களுக்கு எல்லாம் நான் ஆசிரியமான இல்லை சொல்றான் புருடன். அதனால நாகம் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை, நஜமே பலஸ்வாமியம், இந்த மாதிரி எனக்கு பலத்தை அனுபவிக்கிற பௌத்திருத்தம் கூட கிடையாது, நான் கர்த்தா இல்லை, எனக்கு பல பௌத்திருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால முக்திக்கு ஏது எது, மோட்சத்துக்கு ஏது எதுன்னாக்க இது மாதிரி தெரிஞ்சுக்கும், எனக்கு விசாரமே கிடையாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் கர்த்தா இல்லை, நான் தோத்தா இல்லை, இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு மோட்சம் சொல்றது இந்த ஞானம்தான் அப்படின்னு சொல்லிட்டா. சொல்லிட்டு பிரகிருதியின் பச்சதி புருஷா, பிரகிருதியின் பச்சதி புருஷனவன் பிரகிருதியை பார்க்கிறான். இவன் நான் தான் உண்மை இல்லைன்றான். இவன் எனக்கு விசாரம் இல்லை, எனக்கு கர்த்தத்துவம் இல்லை, பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிருக்கான். அப்படியோ அப்படி சொன்ன புருஷன் அவன் பிரகிருதிய பார்க்கிறான், அப்ப திரஷ்டத்துவம் வந்துருக்கு, திரஷ்டத்துவம் வந்துருக்கு. நீ இல்லை என்ன, இப்ப திரஷ்டத்துவம் வந்துருக்கு, இப்ப இது ஒரு இடம் இல்லையா, பிரகிருதியை வந்து எதுவுமே பண்ண மாட்டான் இவன். ஆனா இப்ப என்னாச்சு, இவன் திரஷ்டாவாயிட்டான், திரஷ்டத்துவம் வந்துருச்சு. திரஷ்டத்துவம் தான் என்ன அர்த்தம், விகாரம் அர்த்தம். அப்ப நீ விகாரம் நீ ஒத்துக்கலையே, நீ ஒத்துக்காத விகாரம் வந்து இவன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டுலையே. அதனால சொல்ற இந்த ஒரு விரோதம் நம்ம எடுத்து அவாலையில சொல்றா வந்து யா திரஷ்டாஸ்மீதி புராண தர்சனம் உபயோகி குருதத்திய சத்த திரஷ்டத்துவம் அவனுக்கு இருக்கு, உனக்கு சுத்தம் இல்லைன்னு சொன்னவா, ஒண்ணுமே பண்ணல புருடன் சொன்னவா, இப்போ புருடன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இது எப்படி இதுவும் விரோதம் இருக்கு சொன்னது, இதம் சொல்லிட்டா அது அப்படியே நிற்க வேணாமா? சூத்திரக்கார சதரன்யத்துவம் ஆரம்ப சந்தா வித்யா அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு போயிட்டாரு, சொல்லிருக்காரு. இதெல்லாம் பார்த்த உடனே பாஷ்யகாரர் என்ன பண்ண, எல்லா ஸ்ருதிகளையும் சென்று அந்தர்யாமிகம், சரீராத்ம பாவம், அஞ்சாந்தி பாவம், லட்சரக்ஷக பாவம், இப்படி ஒன்பது சம்பந்தம் நமக்கு இன்னும் விரோதம் இல்லை, எங்களை சொன்னாலும் நமக்கு விரோதம் இல்லை, கேட்டுக்கலாம் முடியும். இப்படிலாம் புரிஞ்சதுனால இதுதான் சுக்கிரம். அதுலேருந்து எங்கேயுமே பாஷ்யகாரர் வைக்க விடுவது கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கடந்த பரியந்தம் சரியாத்த பாவம், சரீர சரீர பாவம், இதுதான் பிரதான பிரதிதந்தம் சித்தாந்தம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிருக்கார் பாஷ்யகாரர். எங்கேயுமே மாறிட்டு கிடையாது. ஆனா இந்த சாங்கியம் இருக்கானே எல்லாருக்குமே மாற்றி 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 பாரு. ஆரம்பத்திலிருந்தாலும்
द्रष्टा मयेति उपेक्षकः 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 उदासीनः अधिकारे मन उदासीन मनसुद मुक्ति अभी अंदमारी
ஒண்ணே ஒண்ணு பிரவா சுதந்திரனா இருக்கணும், நாம என்ன பரதந்திரமா இருக்கணும், பெருமாள் கட்டிடமா இருக்கணும் அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி தபசுதா இருக்கணும். இன்னொன்னு பத்ரநாயகம் அப்படின்னாக்கா ஊருக்கு இன்னும் கர்மா, அந்த கர்மாவனால இவன் வந்து பத்ரனா மாறிட்டார். இவன் உபாயத்தைனாக்கா உபாயத்து மோட்சம். இந்த மாதிரிதான் நம்ம சித்தாந்தம் குறையும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கோ, இவன் நித்த முத்தன்னு சொல்றீங்கோ, பத்து லட்சம் முத்தன் தான் நிர்விகார், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஞான பழமா படுத்துட்டு இருக்கான், அதான் சொல்லுவேன். அப்படி சொல்றதுக்கு இவன் வந்து நீ முத்தராகிறதுக்கோசரம் இந்த கபிலவர் ரிஷி பாரஸ்தரத்தை பண்ணின அப்படின்னு சொல்றியே, இதுவும் விரோதமா போயிடுச்சு. இப்படி எதுக்கு விரோதம் கற்பிக்கணும், விரோதமே கற்பிக்க வேண்டாம். அதனால இதுவும் தவறு. இப்படி எல்லாமே உங்க சித்தாந்தத்துல விரோதம் விரோதம் விரோதம், விரோதத்தையே செஞ்சுட்டா என்ன இருக்குது அன்னைக்கு கொடுக்கணும் பாருங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா, சூத்ரா கல்யாணம் பண்ணிக்கா, அப்போ அந்த புரோகிதர் வந்து திராவிட தேசத்துல, நம்ம திராவிட தேசத்துல திராவிட தேசத்துல வந்து சூத்ரா என்னக்க பாஜக புரோகிதர் கல்லை எடுத்து உட அப்படின்னு ஏன் எடுத்து உடப்பான், உடைச்ச உடனே நான் உடைக்கிறேன்னு சொல்ல நான் உடைக்கலாம் போய் கொஞ்சம் வெற்றியா, அதுக்கு தட்சிணையா எனக்கு ரெண்டு திரோணம் நெல் கொடுக்கும், அதுக்கு தட்சிணை கொடுக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாங்க. இவன் தான் சொன்னா கல்ல உடைச்சிட்டு உடைச்சான், உடைச்சிட்ட உடனே உடைக்கலன்னு சொல்லுன்னு சொன்னான், நான் உடைக்கலன்னு சொல்ல உடைக்கலன்னு சொன்னான், நீயே பண்ணிட்டு போய் சொல்றியா அதுக்கு உடனே உடம்பு அப்படின்னு கேட்கிறான். இவன் என்னாச்சு, பரஸ்பர விருத்தமான பாகம் தானே இந்த புரோகிதாவை என்ன பண்றார், புரோகிதாவை என்ன சொல்லிட்டு இருக்கார், இவ்வளவு மோசமா இருக்காரு, விரோதமா கல்விக்கிறாரே, அதுவும் பண்டிதர் கிட்ட வந்து பண்ண மாட்டான். ஏன் பண்டிதர் என்ன பண்ணுவான், அவன் சப்தோடு பார்த்துருவான், அர்த்தத்தோட பார்த்துருவான், அது விரோதமா போயிடும். நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இது வந்து நமக்கு வந்து சம்ஸ்கிருதம் வளர்க்கிறது நல்லது, கல்யாண காட்சியெல்லாம் நடக்கிறது இல்லையா, கல்யாணம் பண்ணுறது வீட்டில் அந்த சங்கல்பத்தை தான் தெரிஞ்சுக்குவோம், அது ரொம்ப விசேஷம், அர்த்தம் தெரிஞ்சுக்குவோம். அப்போ நான் அழுதுட்டே சந்தர்ப்பம் பண்ணேன், என் ரெண்டு பொண்ணும் கல்யாணம் பண்ணேன், எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாராயணோட பாவம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து பொண்ணு பிரிஞ்சு படி போறாங்கன்னு பயம், ஆனால் அழகா அந்த பாஷம் கிடைக்கு. ஆனால் நான் அழுது ஆனந்த பாடம் அந்த சங்கல்பம் தசானாம் பேசலாம் தசானாம் அவரெல்லாம் மாமட்ட அப்படின்னு எனக்கு மேல் தலைமுறை கிடைக்கும், எனக்கு என் பெரியவா ஏழு தலைமுறையாம் பத்து தலைமுறையாம் என் கீழே பத்து தலைமுறை, அதுக்கப்புறம் எனக்கு இருபத்தோரு தலைமுறையை நான் பெற்ற குழந்தை, அது வந்து கரையை கொடுத்துருந்தான், நான் கன்னியாதாரம் பண்ணேன்னாக்கா எனக்கு தெரியும், நான் பெத்த குழந்தை எனக்கு கரையை வச்சுருந்தாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த அர்த்தத்தை தான் சொல்லிச்சு சொல்லிச்சாரு. நான் உண்மையாக மனசுலே சொன்னேன், எப்பேற்பட்ட கன்னிகாதாரம் அது சொல்ல கன்னியா கன்னிகாதானாக்கும் மகாதானம் அப்படின்னு, மகாதானம் மாதம் நீங்கள் பணம் தரலாம், வீடு தரலாம், சாப்பாடு தரலாம், வஸ்திரம் தரலாம், சொர்ணம் தரலாம், ஆனா ஒரு கன்னிகையை தலை திறமை புரோகிதி விஷயம், அது பண்டிதனாக கிட்ட புரோகிதன் தவறாக இருக்க மாட்டான், ஜாக்கிரதையா இருக்கட்டும். அதே ஒரு இதன் அவனுக்கு அது தெரியாது, அவங்க தப்போ இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி பணத்தை கடந்து வந்துடுவாரா, சொல்றது யாரு, நம்ம சுவாமி தேசியன் படிக்கிறார், அவர் திருக்குமாரன் படிக்கிறார், உத்தம சுவாமி எழுதுறாங்க சிந்தாமணியில இதை வந்து எழுதிருக்க ரொம்ப அழகா அங்கேயே பார்த்துக்கோங்க இந்த விஷயத்த, ஏன்னாக்க ரிஷப பிரணயம் அதனால இந்த மாதிரி விருப்பமா பேசுவா, இந்த மாதிரி விரோதமா நடந்துக்க கூடாது ஆனா நடந்துப்பா,
அவனுக்கு என்னத்தை கண்டான், இதுவா பொய்யா இதுவா தெரியாது, எதை கேட்கிறானோ அயிர் கேட்டாரு முடிச்சுடுவான். அது நம்மளவனாக பேரண்ட் பேசிருக்கோம், எனக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சதுன்னா நான் தப்பே பண்ணேன் தப்ப நினைச்சுறேன் கேட்கணும், பொய் சொல்லேன்னு சொல்லிடுவோம். நம்ம வழக்கத்துல அது கிடையாது, நம்ம கல்யாணங்கள்ல கல்யாணம் ஏறு நில்லு அதெல்லாம் கிடையாது. அதனால நமக்கு இல்ல அவாறு இருக்கு. அதனால இது வந்து அது இன்னும் பரிகாரம் பண்ற ஜெயின பக்தா ஜபந்தூன்னு சொல்ல போற. ஏன்னா ஜெயினால்னா அந்நோய விருத்த பாகம் பண்ண போறா, அவர் பக்த பங்கின்னு சொல்ல போறா வரப்போறது. வந்து ஆறாவது விகரணத்துல இந்த பாகத்துல ஆறாவது விகரணம் ஜெயின கொண்டாடிக்கணும், அதை வரைச்சு வரும் அப்புறம் ஜெயின் பக்த பங்கின்னு சொல்றாரு. அந்த பக்த பங்கின்றது பரஸ்பர விருத்தமான விஷயமாக ஒரே வஸ்துவில ஒரே சமயத்துல விருத்த தர்மங்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும் அவருடைய பட்சம். அநேகாந்தவாதம் சொல்றார், அநேகாந்தம் ஏகாந்தம் இல்லை. இப்போ நாம என்ன பண்ணுவோம், சந்தர்ப்பா அப்படின்னாக்கா பகவான் வண்டிதான் நமக்கெல்லாம் புத்தி தான் உண்டு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கா அப்படி சொல்லாம ரெண்டுமே எல்லாமே ஒரே வஸ்துல இருக்கும் சொல்ல போறா. அது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம், ஒரே வஸ்துல எல்லாம் இருக்கும்னு சொல்றா. அது எல்லா இருக்குன்றது அனைகாந்தம், எல்லாம் எல்லா வஸ்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அது விருந்தமாச்சு லோகத்துல அப்படி இல்லையே, ஒரே வஸ்துல இல்லையே அப்படின்னு பதிவு சொல்லப்படும். அதனால இந்த மாதிரியாக ஜெயினால் மாதிரி நீ பேசுறியே எவ்வளவு தவறான வாதங்கள் நீ பேசுறது, எல்லாமே நித்தியாவாதங்களா இருக்கு விருத்தவாதங்களா இருக்கு. விருத்தவாதமா ஒரு பண்டிதன் பேசுவானா, ஒரு ஞாபகம் நல்ல பண்டிதன் விருத்தமானது பேசக்கூடாது, அதை எப்படி பேச நினைக்க. அதனால இந்த சாக்கிய பட்சமானது சர்வாத்மா கண்டனீயம், அதை ஏற்றுக்கவே கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல அழகா நினைக்கிறார். இப்படி இது அத்தனையுமே நாம வந்து கற்பிக்கல, சாங்கியாலே சொல்ற வாக்கியங்கள் அவன் என்ன சொன்னாலும் அதை வச்சிருந்து வந்து பாக்கியக்காரரும் சூத்திரக்காரரும் அதை பண்றக்கா அதை நினைச்சிருந்தாங்க. எந்த ஒரு இடத்தையும் நாமளே கற்பிக்கவே இல்லை, நீ நிறுத்தம் சொல்றேன்னு சொல்லு. அவன் தான் சொல்றான், அவன் சொன்ன வார்த்தையே இதுதான் அவன் அடிக்கணும். இதுதான் ஆச்சாரியாருடைய சூக்ஷமான தர்க்கங்கள், அவன் சொன்னதை சின்ன ஃபிட் பண்ணிக்கணும். அதுதான் சமஸ்யம், நம்ம புதுசாக வந்து கற்பிக்க வேண்டாம், அவன் சொன்னதே இது. அதனால இந்த மாதிரி சாங்கிய தத்துவமானது சர்வாஸ்தனா விருத்த தத்துவமா இருக்கு. விருத்த தத்துவமா இருக்குன்னாக்கா அதை எப்படி ஏற்றுக்க முடியும், ஒரு விவேக்கியா இருக்கிறவன் எது விருத்தம் இல்லாமல் இருக்கோ அதான் ஏற்றுக்கணும். பரஸ்பர விருத்தமா சொல்லி விருத்தம் நாங்களே இருக்கோம், நீத வந்த உனக்கே பரஸ்பர வாக்கியங்கள்லாம் விருத்தமா இருக்கு, அதை போய் நீ ஏத்துட்டு இருக்கியே, நீ சொல்றதே உனக்கு விருத்தம், எங்களுக்கு விருத்தமா இருக்க வேண்டாம், உனக்கே விருத்தமா இருக்கியது. இப்படி விரோதமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை எப்படி ஏற்றுக்க முடியும், என்ன வாழ்ந்து வாழ்ந்து நீ போன பாகத்துல இந்த பாகத்துல பாரு அனைத்துமே உன் பட்சத்துலதான் தோஷம், ஒண்ணும் கூட உன் பட்சத்துல அனுகூலமா இல்லை, அனுகூலமா இல்லாத ஒரு விஷயத்தை சென்று எப்படி நீ கற்பிப்பேன், அது கூடாது. அதனால இந்த சாக்கியரத்தம் ஆனது சர்வாத்தனா சுதி விருத்தம் தர்க்க விருத்தம் யுத்தி விருத்தம் அவன் சொல்ற அனுமான விருத்தம் பகுசாஸ்திர விருத்தம் கடைசியில அவமாக்கிய விருத்தம். அதனால இதை ஏற்றுக்கவே கூடாது, எப்படி இருந்தாலும் இந்த தத்துவத்தை உட்கொள்ளணும். இதையோ சுக்காரி வந்து சொல்றாலே எத்தனை போட்டுமே அதை நிரூபிக்கிறது நோக்கம் வாழ்க்கை நம்ம நம்ம நிரூபிக்கிறது வேற, அவா நிரூபிக்கிறது வேற, நம்ம எப்படி நிரூபிக்கணும் அவஸ்தா வேற.
அளவுக்கு ஒரு மண் இருந்தது, அந்த மண்ணே கிரகமாக இருக்கு அப்படிதான் ராமன் சொன்னான். அவன் என்ன சொன்னான், மண்ணில் கிரகம் இருக்கு அது வெளில வந்தது அப்படின்றார். இந்த மாதிரி பரஸ்பரம் விருத்த வாக்கியங்கள், அந்த விருத்த வாக்கியங்களை சர்வாத்மனா ஏற்றுக்கவே கூடாது, ஏற்றுக்கவே கூடாது. இந்த பாங்கிய விருத்தம் வந்து எல்லாத்தையும் விருத்தோன்றதுனால இந்த மதத்தை சர்வாத்மனா தள்ளிடணும், நிரூபிக்கணும். அதுக்கோசம்தான் இந்த பாடம் வந்தது. அவரை நிரூபிச்சுட்டாக்கா நமக்கு எல்லாம் அனுகூலம் வந்துடும். ஏற்கனவே சொல்லணும், சுந்தரகாண்டத்துல அக்ஷயகுமார மதத்தை அவனோட யுத்தம் பண்றேன், அற்புதமா யுத்தம் பண்றான். அப்ப அனுமார் சொல்ற, நம்ம என்ன யுத்தம் பண்றான், இவனையும் வதம் பண்ணவன் கஷ்டமா இருக்கு, ஆனா ஒண்ணும் சத்துருக்கள் நல்லா யுத்தம் பண்ணச்சு அத்த சோத்தவனோட உட்காந்து இருந்தோம்னாக்கா நமக்கு தான் தெரியல. சத்ரு சேஷம், சத்ருக்கள்கிட்ட நீங்க இருக்கக்கூடாது. ஒத்தனை வச்சான்னா கூட அவன் ஒரு பெரிய சைன்யத்தை தெரிஞ்சிடுவான், தீர்த்தத்துக்கு வருவான். அதனால சத்ரு சைன்யம் விரோதம், சத்ரு சைன்யத்தை மீதி இருக்கக்கூடாது. அது மாதிரி அக்னி, அக்னியினுடைய மீதி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அக்னி உட்காட்டி பற்றிடுவோம் கூடாது. அத மாதிரி அந்த இதற்கு கடன் வாங்கணும்னு வச்சுக்கோம்போ, கடன் வாங்கினாக்கா கொஞ்சம் நேரம் பாக்கி அது அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னா உடம்பு ஒழுக்க அடைச்சிடணும். அப்படி அடிச்சுட்டாக்கா நமக்கு ப்ராப்ளம் தான். எல்லாரும் போனா திருப்பி வட்டி இருந்தே போயிடும், திருப்பி நம்ம நல்லா பார்க்கப்படும், அதனால பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்ற. சத்ருதேஷம், தனதேஷம், அக்னி சேதம்லாம் இதை வச்சு வச்சுக்கூடாது. அது மாதிரி இந்த மாதிரி சாங்கியம் விருத்தமான பட்சத்தை சொல்லிட்டு நம்மளை என்ன பண்றானே எவ்வளவு அந்நியம். அதனால அது வரக்கூடாது. அதுக்கோசம் இந்த அறிவினத்தினால சாங்கியால நம்ம இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ, பும்சாம் போகாத்வர்க்க பிரபதி பணமிதம் சத்த தத்துவம் பிரதானே திரஷ்டுத்வாதேஸ்ய குத்தா புருஷ இக பிரதகே திரஷ்டுதாதிஷ்ட புத்தவு முக்தியை பத்தஸ்ய சாஸ்திரம் முனிஹி அகிருத ததோ நித்யம் சோஸ்ய கீர்த்தியாதி அந்யோன்ய வியாஹதோஸ்மின் ரிஷர பரிணயே தேன பக்தா ஜபந்து. கம்பீரமாக சொல்லணும். பும்சாம் போகாபர்க்க பிரபதி பலவிதம், பும்சாம் இந்த புருஷா பாங்கின் சொன்னான், அவன் உட்கட்டிருக்கிற புருஷாருக்கு போகம் அபவர்க்கம், போகம் புருஷா அபவர்க்கம்னா மோட்சம். இந்த ரெண்டும் அது தோறான பலன்கள் என்ன இருக்கு, இதம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு புருணன் சொல்லிட்டு உடனே சத்த சர்வம் பிரதானி அந்த அனைத்து பலன்களும், அதாவது போகமோ எத்தனையோ போகங்களோ அதுவோ அல்லது மோட்சம், அந்த மோட்சமும் இங்க பலனும் இவர்கள் அனைமே அனைத்துமே சர்வம் பிரதானி பிரதானமான பிரகதி இல்லை. அதனால வளர்த்துருக்கா ஏன் அப்படின்னா, புருஷன் வந்து நெல்லிக்காரன் இருக்கு அவனுக்கு எப்படி வளர்த்துருந்தான், அதனால பிரதானத்துக்குதான் இந்த சம்சாரம், அதுக்கு தான் பௌத்தம், அதுக்கு தான் மோட்சம் அப்படின்னா அவர் சொல்லிட்டார். ஒரு அச்சேதனத்துக்கு போய் நல்லா வருமா, அதை கூட அவர் தெரியாதவாடா அப்படின்னு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் சொல்றா அப்படின்னு, ஒரு பிரகிருதினு என்ன அர்த்தம், இயற்கைன்னு அர்த்தம். அந்த இயற்கையினுடைய மேன்மையை சொல்றதுக்கோசரம் நைனிதாக, ஏன்னா இதை இதை வந்து சாதித்தவர் கபிலர், கபிலர் மகாதபஸ்வி, மகாதபஸ்வியா இருக்கு பிரபாவத்திரியார் விவேச்சம் பண்ணுறோம். பிரபா பிரபாவுடைய ஒரு அம்சம் வாழ் பகவான் வகுவேனுடைய அம்சமாக கபிலர் எடுத்து வருது. அவர் போய் இந்த மாதிரி அவர் சொல்லுவார் அப்படின்னாக்க அவர்களுக்கும் சில சமயத்துல அஜ்ஞானத்தை அனுப்பிச்சிருக்கு. அது இப்படி எடுத்துட்டு வாங்கலாம், எந்த சவஸ்திரத்தையும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது. அதான் பாஷிய சொன்னேன், எதையுமே நாங்கள் நேரில் உருப்பினாருக்கு பேசணும், சுரூபத்தினால எதையும் நாங்கள் கண்டனம் பண்ணலாம், எல்லாமே எங்களுக்கு உண்டு.
துரோகத்தினால நாம் எதுவும் கண்டனமே பண்ணல. பிரகிருதியும் எனக்கு உண்டு. அந்த மாதிரி பசுபதி சொல்ற சிவனும் உண்டு, புத்தனும் சொல்றதும் உண்டு. அந்த தத்துவங்களை தான் கிரணம் பண்றோம். தத்துவங்களை கிரணம் பண்ணலைன்றது பர்வாசனத்துல ஒத்துக்கூடிய பதார்த்தங்களை கிரணம் பண்ணல. சில பதார்த்தங்கள் அதிகமா சொல்லுவார், அத ஒரே பதார்த்தத்துல அன்வயிச்சுருவார். இந்த மாதிரி வழக்கா யாரு நம்ம சித்தாந்திகள் ரிஷிகள் சூத்திரக்காரர். அதனால யாரும் சுரூபத்தை கண்டனமே பண்ணல. ஆகவே நீ வந்து அந்த கபிலர் என்னன்னாக்க ஒரு தத்துவத்தினுடைய பிராதாரியத்தை கம்மி. தேவனி மகர்ஷி கர்மாவே அமைச்சு சொல்லுவாரு. என்ன அர்த்தம்? கர்மா அவருடைய வைசிஷ்டியம் மகத்துவம் அதுவும் சொல்லணும். அதனால கர்மா ஒத்துக்கிறதுக்கு நீ பகவானை பத்தி ஒண்ணுமே சொல்லல. நீதான் சார் சூத்திரங்கள் இல்லை, பெருமாளை பத்தி ஒரு அரிசி கூட ஒரு சொல்லவே இல்லை. எனக்கு ஒன்று தேவையில்லை. ஏன்னா அவருக்கு முக்கியம் இல்லை, கர்மாவுடைய பிராதாரியத்தை சொல்லணும் அவ்வளவுதானே. அதனால சொல்லல. அதே மாதிரி கௌதமன் கனாடா பதார்த்தத்தை விசாரம் பண்றார். ஒரு பதார்த்தமே பேசும், அந்த பதார்த்த சாஸ்திரத்துல ஒரு சுத்தியா எவ்வளவுக்கு ஒரு ஆக்ஷேபம் வருதோ அது அத்தனையும் தலையெடுப்பார். அது மாதிரி மீனவத்துக்கான கர்ம இவன் சாங்கியர் பிரகிருதி தத்துவத்தை ஒரு அச்சேதனமான பிரகிருதி தத்துவமானது எப்படி இருக்கும் அது சொல்றான். அது சொல்றதுனால அந்த விரோதம் அல்ல, அப்படி எடுத்துக்கணும் தான் நியாயமாதிரி. தத்து தர்மத்து தானே எல்லா பதார்த்தையும் வந்து வருகின்றார். அது எப்படி வரும்? இது ஒரு விரோதம். அதே மாதிரி இவன் திரஷ்டாவா இருக்கான், போக்தாவா இருக்கான். அதனால இந்த ஜீவன் புருஷன்றவன் அனுமதிக்கார்த்தார், கிருத்தார் அனுமானத்தினால சாதிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட புருஷன் பிரதக்கு திரஷ்டுதா பிரதக்குன்னா என்ன அர்த்தம்? 25 தத்துவம், 24 அச்சேதன தத்துவங்கள், 25வதாக சேதன தத்துவம் தான் வந்துருந்தான். ஏன் அப்படின்னாக்க இவன் வந்து நித்தியமுக்தன். இவன் பார்க்கிறதுன்ற தர்மம் எனக்கு இருக்கு, பார்க்கிறது பார்த்தல் பார்க்கிறான். இவன் திரஷ்டுத்வம் இருக்கு அப்படி சொன்ன சொல்லிட்டு இந்த திரஷ்டுத்வம் இருக்கே அது புருஷங்கிட்ட இல்லை, அந்த காரணமான மனசு. மனசுக்கு மூணு நிலைகள் ஒன்று இருந்தா, அந்த காரணம் புத்தி. அது மாதிரி வந்து மனசும் சித்தம் ஒன்று சொல்ற சித்தம், அந்த காரணம் வந்து புத்தி. இது சித்தம், சித்தம்னாக்க நினைக்கிறது மனதுல. அந்த காரணம்னாக்க இந்த மாதிரி அகம் அகம்லாம் சொல்ற அலங்காரம்லாம் வந்து அதுல வருது அகம் புத்தி. அது மாதிரி புத்தினாக்க அத்தியாவசியம் திருடமா சொல்றது நஷ்டம், அதுல பொருள் நஷ்டம். அப்படிப்பட்ட அந்த கரணமான புத்தி இருக்கிறே அதுல போய் திருஷ்டத்துவம் போக்திருத்தம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு அச்சேதனத்துக்கு போய் என்ன வரணும்? எப்படி அண்ணா எப்படி வரணும்? அது கூடாது. இது ரெண்டாவது விரோதம். உங்க சித்தாந்தத்தை இந்த ரெண்டாவது விவரமா இருக்கு, அதனால ஒத்துக்கூடாது. மூணாவது முக்தியை பத்திரஸ்ய சாஸ்திரம் முனியாக முனி கபில மகர்ஷி பத்திரஸ்ய பத்தன் இருக்கானே பத்தஜீவன் அவனுக்கு முக்தியை அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும். அதுக்கு வந்தனும் சாஸ்திரம் அக்கிருத சாஸ்திரம் வந்து பண்ணப்பட்டது பண்ண அப்படின்னு சொல்றது அவருடைய சித்தம். அதாவது இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால இந்த ரிஷியான தமிழக ரிஷியான இந்த சாஸ்திரத்தை பண்ண சாங்கி சாஸ்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவாறே நித்தியம் முக்தோஸ்மி நான் நித்தியம் முக்தனாக சொல்லிக்கிறோம் புருஷன் இவன் தான் நித்தியம் முக்தனாக்க. அப்ப எதுக்கு இது சொல்லணும்? இது ரெண்டு பேர் ரெண்டாம் நித்தியமுக்தனான ஒரு புருஷனுக்கு
இந்த சாஸ்திரம் மட்டும் சொல்லவே இது ஒரு விரோதம். இப்படி நித்தியம் இத்தியாதி அந்யோன்ய வியாகரணம் ஒண்ணுக்கொண்டு விருத்தமா இருக்கு, ஒண்ணுக்கொண்டு விருத்தமா இருக்கு. அது எப்படி முடியும்? ஜெயனால் தான் இதை நடத்துப்பார். விருத்தமான அம்சங்கள் ஒரே வசூல் இருக்கு அப்படின்னு அவர் வச்சுப்பார். ஆனா வேதாந்தியோ ராமானுஜாரோ அந்த வாயில் வச்சுக்க மாட்டார். அதனால அன்பு ஆகணும். இப்படி பரஸ்பர விருத்தமான இந்த வசனங்கள் எல்லாம் உத்தி வசனங்களை எங்க கேட்க சொல்லாத, எங்க கேட்க சொல்ல வேண்டாம். வேற எங்க விஷல பெண்ணையே விஷலான சூசன் அவருடைய கல்யாணம், அந்த கல்யாணத்துல ஜெயன பக்தாக ஜபம், ஜெயனனுக்கு சௌமானம் அளிக்கின்றான். ஜெயன என்ன பண்ணணும்? அனைகண்ட வாழ்க்கை சப்த பங்கி அந்த வாதத்துல எல்லாமே தெரிஞ்சிடும். அநேக வந்தன சுவாயகாந்த வாதம் எது சொன்னாலும் எல்லாத்திலும் குத்து வரும். அதாவது எல்லாத்திலும் எல்லாம் இருக்கு, எல்லாத்திலும் எல்லாம் இருக்கு. அப்படி அர்த்தம் என்ன இருக்கும்? பரஸ்பர விருத்தமான அம்சங்கள் கூட ஒரே வச்சுகள் இருக்கு. இந்த மகாபாரதத்துல பாண்டவாடினா இந்த வாரம் வாரணவரம் வரணும், அதில் அடக்கு மாளிகை பொழிச்சு விட்டுருக்கோம். பொழிச்சு விட்ட உடனே விதரர் வந்து குந்திக்கு சொல்லியிருந்தது, இந்த மாதிரி கொடுத்தப்பான் ஜாகரத்தை. உடனே ஒரு சுரங்கம் கற்பிச்சு அந்த சுரங்கத்துவாரா இவர் காப்பாற்றி இவரை காப்பாற்றி. இது திருதராஷ்டிரம் தெரியாது, அந்த தப்பிச்சு போனது தெரியாது. எல்லாரும் பீஷ்மாச்சாரியர் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க, தப்பட பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றா இதோடையோ நான் போயிட்டாரே அப்படின்ட்டு தர்ப்பணம் பண்றாரு. அந்த சமயத்துல திருதராஷ்டிரத்துக்கு மனதில் ஆனந்தம் இருந்தான். ஒரு விதத்துல வெளியில வந்து எப்படி இருந்தானா, ரொம்ப தாபத்தோட இருந்தான், தாபத்தோட இருந்தான். வெளியில தாபம், ஐயோ தம்பி பிள்ளை எல்லாம் போயிட்டாரு. உள்ளுக்குள்ள மனசு குழந்த இருந்ததுதான். ஆஹா, என் பிள்ளைகளுக்கு விரோதிகள் இல்லை அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டான். அதுக்கு உதாரணம் சொல்ல, வெயில் காலத்துல குளம் எல்லாம் போனோம்னு சொல்லுவோம், மேல சூறா அடியில குளுமையா இருக்கு. நம்ம கடத்திலே அப்படிதான் இருக்கும், டேங்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. வெயில் வாய்ப்பு பொருத்தது வெயில் இங்க காந்தியோ திருப்பதிக்கோ எல்லாரும் சொல்லியிருக்கோம். இந்த கொளுத்துற சமயத்துல எப்படி இருந்தாக்கா, நம்ம கைகாலம் போனோம்னாக்கா மேலோடு ஜலம் வரைச்சு கூடாவில அப்ப சொல்றது. ஆனா கொஞ்ச நாள் வச்சு தில்லு அந்த மாதிரி ஒரே ஜலத்துல சூடு இருக்கு, கொளுத்தி இருக்கு. அது விரோதமான கர்ம கர்மங்கள் எப்படி வரும் அப்படின்னு என்ன பேர் சொல்லுவோம்? வாஸ்தவம்தான், ஒரே இதுல குளிர்ச்சி இருக்கு, இது இருக்கு. உண்மையிலே அந்த ஜலத்துக்கு குளிர்ந்து இருக்கிறது தான் அதனுடைய தர்மம், குளிர்ந்து இருக்கிறது தான் அதனுடைய தர்மம். ஆனா அந்த சூடுன்றது என்னன்னாக்கா ஒரு உபாதி, அதுல வந்து வெயில் பட்டுருக்கோ அல்லது வெந்நீர் வச்சுக்கணும், வெந்நீர் வச்சுனாக்கா அது சூடாயிருக்கு. அந்த மாதிரி ஜலத்துக்கு நிறம் கிடையாது, நிறம் கிடையாது. மொத்தமா ஜலத்தை பார்க்க அப்படியே கருப்பா இருக்காம இருக்கும், அல்லது ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கூட ஒரு சேர்க்கை நடக்கும். நம்ம தீர்த்தத்துல இந்த ஆரத்தி சுத்தி கொடுத்தா பார்க்கணும், கல்யாணம் கட்டுறது இல்லை. அப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? அதாவது இந்த மஞ்சள் போட்டுருவோம், கொஞ்சம் மூணாவதையும் சேர்த்துருவோம். அது மஞ்சளாக இல்லாம சொப்பாவும் இல்லாம அது ஒரு கலந்து இருக்கும். இப்போ அந்த தீர்த்தத்துக்காக என்ன அது தீர்த்து வளர்த்தாம தான் ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே அதாவது படிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கும் அது சுமாரம். ஆனா அந்த மஞ்சளா இருக்கிறதோ அல்லது ஆரம்பத்தில் இருக்கின்ற இது இருக்கு, அது எப்படி இருக்கும்னாக்க அந்த மஞ்சளோட சேர்க்கை ஆகிறது
இது ஜெயிலில் வச்சிருக்காம ஒரே வச்சு எல்லா ஊரும் எல்லா ஊரும் எல்லா ஊரும் எல்லா ஊருக்கும் ஒரே வச்சு சொல்றான் அதே காலத்தவர் அந்த மாதிரி சூத்ரா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புரோகிதன் எப்படி நடந்துப்பாரோ அந்த மாதிரி நீ ஜெயில பட்டுதான் இருக்க நெருக்கமான ஜெயிலி அப்படி சொல்லவே அது அங்கதான் நீ சொல்லணும் எங்க கேட்டு சொல்லக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அன்யோன்யவியாகிசிம்ஹாயணமாய வேதாந்த பரவே நமஹ.